என்னப்பா நீங்க இப்படி அவங்க உடம்புல அக்கறை இல்லாம இருக்கிறது? ஏதோ பக்கத்துல தெரிஞ்சவங்க இருந்ததுனால தகவல் சொன்னாங்க, இல்லனா என்ன ஆயிருக்கும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லேந்திரா. அங்கிள், எதுக்கும் ஹாஸ்பிட்டல்ல ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கலாம். ஒண்ணு இல்ல தம்பி, கல்யாணம் அழைச்சனால உடம்பு கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு, வேற ஒண்ணு இல்ல. சரியா சாப்பிடணும், பிரஷர் மாத்திரை போடணும், நீங்க எதுவுமே செய்யறது இல்லப்பா. இங்க பாருங்க, நான் மயங்கி விழுந்த விஷயம், நீங்க வந்து கூட்டிட்டு வந்த விஷயம், இதெல்லாம் உங்க வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம்ப்பா. ஏன் என்னப்பா? வீட்டுல நல்ல காரியம் நடக்கும்போது இந்த விஷயத்தை சொன்னா எல்லாருக்கும் தேவையில்லாத மன கஷ்டம் தான் வரும். இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேர்கிட்ட கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க ப்ளீஸ். நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு பண்ணுங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க ரெண்டு பேரும் உள்ள வாங்க, நான் முன்னாடி போறேன். என்னாச்சு? ரொம்ப தேங்க்ஸ் கௌதம், கரெக்ட் டைம்க்கு நீங்க ஹெல்ப்க்கு வந்தீங்க. என்ன இந்திரா உதவி அதுன்னு பேசுறீங்க? இல்ல, எங்க அப்பா மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் யாரு? என் அண்ணனோட மாமனார். நம்ம எல்லாருமே இப்ப ஒரே குடும்பம். நல்லது கெட்டது எல்லாமே நமக்கு ஒன்னாதான் நடக்க போகுது. இப்போ என்னோட மாமாவ நான் கவனிச்சுக்கிட்டதுக்கு நீங்க எதுவும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்ல, சரியா? சரியா போச்சு. என் அப்பா உங்களுக்கு மாமாவாயிட்டாரா? எஸ். அப்போ நான் உங்களுக்கு என்ன முறை? என்னங்க இது? இந்த அம்மா பணம் பணம்னு பேயா அலையறாங்க, நம்ம சொல்றத காதல கூட வாங்கவே மாட்டேங்கிறாங்க. எப்படிங்க 10 நிமிஷத்துல படத்தை புரட்ட முடியும்? ஒரு நியாயம் வேண்டாமா? அவங்க தப்பு சொல்லி என்ன இருக்கு? எல்லா தப்பும் என் மேலதான். என் பொண்ணு வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன். ஒரு தகப்பனா நான் கொஞ்சம் பொறுப்பா இருந்திருக்கணும். எப்படி இப்ப மொத்த நகையை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறேன? கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடக்கல, நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்னங்க நீங்களே இப்படி பேசுன எப்படிங்க? நம்பிக்கையா இருங்க, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலங்க. கடவுள் நம்மள கைவிட மாட்டாருங்க, கண்டிப்பா நம்ம நகை திரும்ப கிடைக்கும் பாருங்க. இல்ல சந்திரா, நான்
யாரு? சமந்தி. வாங்க. மெதுவா தட்ட மாட்டீங்களா? சாரி சமந்தி. சாரி எல்லாம் இருக்கட்டும், முதல்ல பாக்கி அமௌண்ட் எங்க? அது விஷயமா தான் பேச வந்த சமந்தி. பேச வந்தீங்களா? அப்ப பணம் ரெடி ஆகலையா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது சமந்தி. சமந்தி அவசரப்படாதீங்க, பணமா ரெடி ஆகல, அதுக்கு பதிலா நகையா கொண்டு வந்திருக்கோம். நகையா? ஆமா சமந்தி அம்மா, பாருங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, டக்குன்னு பணத்தை பொருட முடியல. அதான் அதுக்கு நகை கொடுத்தா என்ன அர்த்தம்? நாங்க என்ன அடகு கடையா வச்சிருக்கோம்? இதெல்லாம் எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி, வேற வழி இல்லாமதான். ஆமா சம்பந்தி, இதெல்லாம் எங்க சின்ன பொண்ணுக்காக எடுத்து வச்சது. சம்பந்தி முதல்ல இதை வாங்கிக்கோங்க, ஒரு வாரத்துல பணம் வந்துடும், பணத்தை கொடுத்து நகையை திருப்பி வாங்கிக்கிறேன். பெரிய மனசு வச்சு இந்த நகையை வாங்கிக்கோங்க. வெயிட் பண்ணுங்க, நான் எதா இருந்தாலும் அக்கா கிட்ட கேட்டுட்டு தான் முடிவெடுப்பேன். இருங்க, அக்கா கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். ஐயோ, ரொம்ப நேரமாச்சு. ஜெயா, 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 கிளம்பலாம் மாமா. கொஞ்சம் பொறுங்களேன், ஏன் சும்மா படுத்திட்டு இருக்கீங்க? அதான் சொன்னல. என்னத்தம்மா சொன்னேன்? அதான் பூ போட்டு பார்த்து வரேன்னு சொன்னேன். பார்க்க போய் அரை மணி நேரமாச்சு, இன்னும் யாரையும் போக விடலண்ணா. அப்படி என்னதாம்மா உன் ஐடியா? அது போன் பேசிட்டு வந்து பேசுறேன். இங்கே இருங்க, போன் பேசிட்டு வரேன். எப்போ பார்த்தாலும் ஃபோனு ஃபோனு ஃபோனு. அப்படி என்னதான் இருக்குமோ ஃபோனில். கௌரி நல்ல நேரம் வேறு போயிட்டு இருக்கு. ஹலோ சொல்லுடி, பணம் கொடுத்தாரா? பணம் புரட்ட முடியலையா? ஆனா அதுக்கு பதிலா நகைய குடுக்கறாங்க. நகையா? ஒரு வாரத்துல பணத்தை கொடுத்துட்டு நகைய வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரிஜினல் நகை தானே? கேடியம்கா. எத்தனை பவுன் தேரும்? அது குறைஞ்சது ஒரு 30 பவுன் இருக்கும். அடேங்கப்பா. அப்போ 10 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கும். ஆமாக்கா. அவரால ஒரு வாரம் என்ன, ஒரு வருஷம் ஆனாலும் பணத்தை புரட்ட முடியாது. நமக்கு லாபம் தான். 5 லட்சம் கேட்டதுக்கு 10 லட்சம் மதிப்புள்ள நகை கிடைக்கும். வாங்கிக்க. சரிக்கா. ஏய், நகைய பத்திரமா கொண்டு வந்து இங்க சேர்க்கணும், புரியுதா? நான் பாத்துக்கிறேன். வெய் போன. சரிக்கா. 10 லட்சம் மதிப்புள்ள நகை கிடைக்குது. பொறுப்பே இல்ல உங்களுக்கு, டைம் ஆகுதுல, கிளம்புங்க. இல்லமா, நீ ஏதோ கவுளி கத்தணும்னு. கத்த வேண்டிய கவுளி எல்லாம் கத்தியாச்சு, நீங்க கிளம்புங்க. சரிமா. நீ? நான் தான் சொன்னனே, நீங்க முன்னாடி போங்க, நான் கதிரோட கார்ல வரேன். சரிமா, பத்திரமா வாங்க. வரேன், போங்க. சரிமா. அம்மா ஓகே சொல்லியாச்சு, எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்க. மரம் போலாம். நீ போய் அம்மா கூட்டிட்டு வர. எடுத்துட்டு போய், எடுத்துட்டு போய் கதிரு. அம்மா நீ தானே கூட்டிட்டு வர, பாத்து பத்திரமா கூட்டிட்டு வா. வழியில ஏதாவது கேட்டானா வாங்கி கொடு. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல கிளம்புங்க. வாங்க வாங்க, ஏறுங்க, எல்லாம் சீக்கிரம் ஏறுங்க. பத்திரண்டா. சரிப்பா. ஹே குட்டி சாத்தா, உனக்கு பயந்துட்டு ஒண்ணு அக்கா இத சொல்லல. அக்கா யாருன்னு தெரியாம என்னென்னமோ பேசிட்டல. இனி உனக்கும் உன் குடும்பத்துக்கும் அக்கா யாரு, எப்படிப்பட்டவ,
அவளுக்கு கோபம் வந்தா என்ன ஆகும்? எல்லாத்தையும் பார்க்க போறீங்க. இந்த பணம் எல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. தெரியும் சம்பந்தி, உங்க வசதிக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. நீங்க பெரிய மனசு பண்ணி இதை நீங்க ஏத்துக்கணும். நீங்க பாருங்க, உங்க பொண்ணு இவ்வளவு பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்ல. என் அக்கா ஒரு சொல் சொல்லிட்டா மாற மாட்டா. என்ன, அவ கோவம்னா கொஞ்சம் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். பாவம் உங்க பெரிய பொண்ணு, இவ்வளால உங்க பெரிய பொண்ணு கஷ்டப்பட போறா. சமதி, சமதி நில்லுங்க. அப்பா இந்திரா, அவங்களா இப்படிதான்ப்பா சும்மா வாயிலேயே மிரட்டி காரியத்தை சாதிக்க பாப்பாங்க. பதிலுக்கு நாம எதுத்தோன்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் வழிக்கு வந்துருவாங்க. சரி வாமா, அக்கா கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பாப்போம். வெளியில போ. சொல்ற நடக்காது. உங்க அக்காவை நீங்களே உங்க வீட்டுல பத்திரமா வச்சுக்கங்க. இதோ இப்பவே நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். உன்னால என்ன கிழிக்க முடியுதுன்னு நானும் பாக்குறேன். சாரிங்க, ஏதோ ஒரு நினைப்புல வந்ததுனால உங்களை கவனிக்கல. தெரியாம மோதிட்டேன். நீங்க ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சொன்ன மாதிரி அப்பா பாடுபட்டு சேர்த்த காசு மேலதான் அவங்க குறியா இருக்காங்க. வெறும் பணம், அது மேல இருக்கிற அக்கறைய வீட்டுக்கு மருமகளா வரப்போறவன் மேல அவங்க காட்ட மாட்டேங்கிறாங்கம்மா. அவங்க பணம் பணம்னு பணத்தை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் அக்கா நல்லபடியா வாழ்வான்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லம்மா. இந்திரா போதும், நிறுத்து. திரும்ப திரும்ப அவசகுணமா பேசிட்டு இருக்க. அம்மா நான் என்ன சொல்ல வரேனா? இந்திரா நீ மட்டும் ஏண்டி இப்படி இருக்க? உன் வயசு பொண்ணுங்களை பாரு, எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா இருக்காங்க. அந்த மாதிரி சந்தோஷமா ஜாலியா இரு. ஏண்டி இப்படி கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? அம்மா நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் பாட்டு டான்ஸ்னு இருக்கறப்ப நீ மட்டும் ஏன் புரட்சியா பேசிட்டு இருக்க? உன் வயசு பொண்ணுங்க கைக்கு மருதாணி வைக்கிறப்ப நீ திருடனை துரத்திட்டு ஓடுற. ஆனா உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. நீ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லையேன்னு உன்னை நினைச்சு பெருமைப்படுறதா இல்ல வருத்தப்படுறதானே தெரியல. அம்மா நான் எப்படி இருந்துட்டு போறேன்மா? இப்ப அதுவா முக்கியம்? அக்கா வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம்மா. அவ ஒரு வாயெல்லாம் போச்சுமா, அவளுக்கு நல்லது கெட்டதுன்னு எதுவுமே தெரியாது. இப்ப இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்றதுன்னு மட்டும் யோசிக்கலாமா? இங்க பாரு இந்திரா, அதெல்லாம் பாத்துக்க பெரியவங்க நாங்க இருக்கோம். நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். சின்ன குழந்தைங்க நீங்க, உங்க வேலை என்னவோ அத மட்டும் போய் பாருங்கன்னு தான் சொல்றேன். மா
என்னண்ணா உங்க முகத்துல சிரிப்பே காணோம், ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியறதே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, அங்க பாருங்க அக்னிகுண்டம் புகையுது. அண்ணா நான் இன்னும் நெருப்பே மூட்டலையே, உமக்கு தான் ஏதோ உள்ள புகையுதுன்னு நினைக்கிறேன். சாமி உங்க வேலைய பாருங்க சாமி. ஒரு சின்ன பொண்ணு என்ன பேச்சு பேசிட்டா, அவமானமா போச்சு. அவளுக்கு இருக்கு, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல வகையா எங்கிட்ட மாட்டுவா. சம்மதி சாப்பிட்டீங்களா? சம்மந்தியா, உங்க பொண்ணு கொடுத்தது பத்தாதுன்னு பதிலுக்கு நீங்க ஏதாவது கொடுக்க போறீங்களா? அது இல்ல இல்ல, மிச்ச சொச்சம் ஏதாவது இருந்தா கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். எந்த சம்மந்தி வீட்லயும் இப்படி ஒரு அவமானம் நடந்ததில்ல. பொண்ணையா பெத்து வச்சிருக்கீங்க, ராட்சசி, என்ன பேச்சு பேசுறா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சம்மந்தி, நான் அவளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சம்மந்தி. என்கிட்ட நீங்க எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் பிரயோஜனம் இல்ல. இந்த விஷயம் அக்கா வரைக்கும் போயாச்சு. அக்காவை பத்தி உங்களுக்கு தெரியல, அவங்க கிட்ட ஒரு வாட்டி கெட்ட பேர் வாங்கிட்டா அவ்வளவுதான், காலத்துக்கும் மன்னிக்கவே மாட்டாங்க. சரிங்க சுமதி, தயவு செஞ்சு பெருசு பண்ண வேண்டாம், தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுங்க சுமதி. நடக்குமா சொல்லு சம்மந்தி, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. ஏய் போன போடு, இப்ப வந்துருவா. ஏய் போன போற. கௌதம் போன் பண்றான். ஹலோ அம்மா. அம்மா என்னமாச்சு உடம்புக்கு, திடீர்னு என்னமாச்சு, என்னாச்சு? ஒண்ணு இல்லடா, கொஞ்சம் பிரஷரும் சுகரும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிளம்பும்போது தலை கிருகிருன்னு சுத்தி அப்படியே விழுந்துட்டேன். நம்ம ஃபேமிலி டாக்டர் தான் வந்து பார்த்தாரு, பார்த்துட்டு நல்லா பெட் ரெஸ்ட் எடுக்கணும், எங்கேயும் அலையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியா? ஹெல்த் தான் முக்கியம், ஆனா அண்ணன் கல்யாணத்துக்கு நீங்க எல்லாமே எப்படிமா? அதைத்தான நானும் கேட்டேன், அவரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்ப இருக்கிற கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, எப்ப வேணாலும் நீங்க மறுபடியும் மயங்கி விழலாம். சிட்டிக்குள்ள இருந்தீங்கன்னா டக்குன்னு எமர்ஜென்சிக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாத்தலாம். வில்லேஜ்ல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதான் எனக்கு ஒன்னும் புரியல. கௌதம் பேசாம நான் கிளம்பி வந்துருட்டுமா? ஏய் கௌதம், என்ன சொல்ற அவ? போன் என்கிட்ட கொடு, கொடு. ஜெயா, என்ன ஜெயாது, நம்ம பையன் கல்யாணம், நீ இல்லாம எப்படிமா? நாங்க கிளம்பும் போது நல்லா தானே இருந்த. அப்போ நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? டாக்டருக்கு வேணா போன் பண்ணி விசாரிக்கிறீங்களா? ஐயோ அப்படிலாம் சொல்லவே இல்லம்மா, நீ எதுக்குமா போய் சொல்ல போற? நம்ம பையன் கல்யாணம், அவன் கல்யாணத்தை நேர்ல பாக்கணும்னு உனக்கு ஆசை இல்லாம இருக்குமா? நீ முன்னாடி நீ நடத்த வேண்டிய கல்யாணம்மா, அதுக்கே நீ வரலனா அப்ப ஏதோ பிரச்சனையா தான் இருக்கும். சரிமா, எனக்கு புரியுது. போன ராகினி கிட்ட கொடுங்க. சரி ஜெய், அதோ குடுக்கறேன். அக்கா ராகினி, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ பாத்துக்கா, நீதான் நம்ம குடும்பத்துக்கு அஸ்திவாரமே. எவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்னங்க
என்னங்க ஆச்சு? உங்க முகமே சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இல்லங்க, நீங்க எதையும் மறக்கிறீங்க. சம்பந்தி கிட்ட போன்ல பேசினதுல இருந்து உங்க முகமே சரியில்லைங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னத்த சொல்ல சொல்ற? சம்பந்திக்கு உடம்பு முடியலன்னு சொன்னதெல்லாம் சுத்த பொய். அவங்க நம்ம இந்திர பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வேணும்னே கல்யாணத்துக்கு வராம நம்மள அவமானப்படுத்துறாங்க. அப்படிலாம் இருக்காதுங்க. உண்மையிலேயே உடம்பு முடியாம தான் இருந்திருக்கும். இல்ல இல்ல சந்திரா, நம்ம மேல 1000 கோவம் இருந்தாலும் பெத்த பையன் கல்யாணத்துக்கு வராமலா இருப்பாங்க. சந்திரா, என்ன நடந்ததுன்னு புரியாம பேசாத. உன் பொண்ணு பேசின பேச்சுக்கு ஜென்மத்துக்கும் வீட்டு படி ஏற மாட்டேன்னு அந்த அம்மா போன்ல சொன்னாங்க. முன்னாடி சம்பந்திக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஒரு பெத்த புள்ள கல்யாணத்துக்கு பெத்த அம்மா வரலன்னா என்னையா அர்த்தம்? பாத்துப்பா, பொண்ணு வாழ போற வீடு, கல்யாணத்தன்னைக்கே இம்பிட்டு பிரச்சனைனா இன்னும் சடங்கு சம்பிரதாயம்னு எம்பிட்டோ இருக்கு. இத சாதாரணமா விட்டுறாத. உன் பிள்ளையோட வாழ்க்கை இது. ஆமாப்பா, என் அனுபவத்துல சொல்றேன், அவங்களுக்கு சீர்சனத்துல ஏதாவது குறை இருந்தா பேசி கூட குறைய அவங்க மனசு கொண்டாம நடந்துக்கப்பா. சரி, இல்ல புள்ள வாழ்க்கையில சிக்கல் வந்துட போதுப்பா, ஜாக்கிரத. சொல்றத சொல்லிட்டு பாத்துக்கோ. சந்திரா, வரவும் போறவங்க எல்லாம் வாரி தூத்திட்டு போறாங்க. நம்ம சொந்த பந்த முன்னாடி இப்படி அவமானப்படணும்னு அந்த அம்மா இப்படி பண்ணிருக்காங்க. நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. முதல்ல கல்யாணத்தை நல்லபடியா முடிப்போம். நானும் எவ்வளவுதான் தாங்கறது, பொண்ண பெத்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக என் மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு கேவலப்பட்டு போய் நிக்கிறேன். எல்லாம் என் தல விதி. என் அப்பாவையும் என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னே அந்த அம்மா இப்படி பண்ணிருக்காங்க. இத நான் சும்மாவே விட மாட்டேன். இதே அவமானமும் வலியும் உங்களுக்கும் வந்தாதான் தெரியும். இருங்க வரேன். அந்த அம்மாவோட ஒரிஜினல் முகத்தை அவங்க பிள்ளைக்கே தெரிய வைக்கணும். கௌதம்க்கு வரதட்சணை விஷயம் தெரியக்கூடாதுன்னு தானே மறைக்கிறாங்க. அதே கௌதம் கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்றேன். தெரிஞ்சுக்கட்டும், அவங்க அம்மா எவ்வளவு கேவலமானவங்கன்னு கௌதம்க்கு நல்லா தெரியட்டும். எங்க இவன்? சும்மா இருந்த அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ தேவையில்லாம சொல்லாத, ஃப்ரெண்ட்ஷிப் தானே? பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே. அண்ணா, நீ வேற ஏதாவது விளையாட்டுக்கு சொல்ல போய் சித்தி காதல மாட்டினா பிரச்சனை ஆயிடும். சும்மா இருந்த நான் சும்மா இருந்தாலும் அந்த பொண்ணு சும்மா இருக்காது போல. புரியல, என்ன சொல்றீங்க? அங்க பாரு, அந்த பொண்ணு உனதான் தேடி வருது பாரு. பாத்தியா? என்ன இந்த சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இல்ல புரியல. உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும், வரீங்களா? டேய்,
அதான் சொல்றாங்கல்ல, அதுதான் அந்த பொண்ணு உங்ககிட்ட பர்சனலா பேசணுமாமே. இதுதானே எதிர்பார்த்த? ஓப்போ போடா போடா போடாங்கற. தனியா பேசணும் வர சொல்லிட்டு இப்படி அமைதியா இருந்தா என்னங்க அர்த்தம்? அது வந்து உங்ககிட்ட நான் எப்படி சொல்றது, நீங்க இத எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. இந்திரா ரிலாக்ஸ், நீங்க இவ்வளவு நர்வஸா இருக்கீங்க. எது பறந்தாலும் தயங்கமா சொல்லுங்க. என்கிட்ட சொல்றதுல உங்களுக்கு என்ன பதட்டம் சொல்லுங்க. இல்ல, நான் சொல்ல போறத கேட்டுட்டு என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்லுதேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. நான் எதுவும் தப்பாவே நினைக்க மாட்டேன். போதுமா, எதுவா இருந்தாலும் உங்க மனசுல பட்டதை ஷேர் பண்ணுங்க. எனக்கு வேற வழி தெரியலங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கும். நான் கூட இத பத்தி சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன், ஆனா சொல்லாம இருக்க முடியல. அக்கா இங்க எடுத்துட்டு வாங்க. அதோ இப்படியே வச்சிருங்க. பொண்ணோட அப்பாவும் மாப்பிள்ளையோட அப்பாவும் வாங்கோ. வணக்கம். சபையில் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மாப்பிள்ளடா
என்ன நீ இன்ட்ரெஸ்ட் இல்லாம சாப்பிட்டு இருக்கீங்க? கல்யாண ஜோடி இப்படியா இருக்கிறது? மாத்தி மாத்தி ஊட்டிக்க வேண்டாம். அண்ணே நீ அன்னைக்கு ஊட்டி விடணும். டேய் சும்மா இருடா. டேய் புது மாப்பிள்ள மாதிரி பிஹேவ் பண்ற கௌதம், இவன் சரிப்பட்டு வர மாட்டான். அண்ணன் ஊட்டலன்னா அண்ணன் அண்ணே ஊட்ட சொல்லுவோம். அண்ணி நீங்க ஸ்வீட் எடுத்து அண்ணனுக்கு கொடுங்க. எப்படிங்க எந்த முகத்தை வச்சுட்டு சாப்பிட சொல்றீங்க? உங்க பொண்ணு பேசின பேச்சுக்கு பச்சை தண்ணி கூட இறங்காது. சும்மா ஊட்டு காவியா? இந்த மாதிரி கொண்டாட்டம் எல்லாம் அப்பப்பாவா நடக்க போகுது. நடக்கும் போது அனுபவிச்சிடணும். ஊட்டு. எங்க அக்கா மானஸ்தி அதான் உங்க வீட்டு வாசப்படி கூட மிதிக்க மாட்டேன்னு வீராப்பா இருக்கா? அம்மா அப்பாவோட ஆசைப்படியே அக்காவோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. அம்மா அப்பா எங்க? அண்ணா என்னம்மா இங்க வாங்க, இங்க பரிமாறுங்க. நான் ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன்.